அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 28/6/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். ஸ்கோச் நிறுவனத்தின் 52வது மாநாடு நடைபெற்ற இடம் டெல்லி. இந்த மாநாட்டில் தமிழக வேளாண் துறையின் உழவன் கைபேசி செயலிக்கு ஸ்கோச் வெள்ளி விருது வழங்கப்பட்டது. தமிழகத்தைச் சேர்ந்த 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் 3வது நீதிபதி விமலா நியமிக்கப்பட்டிருந்தார். தற்போது விமலாவுக்கு பதில் எம் சத்யநாராயணனை நியமித்தது உச்சநீதிமன்றம். இதுவரை எந்த ஒரு நாடும் கால் பதிக்காத சந்திரனின் தென்பகுதிக்கு சந்திராயன் 2 விண்கலத்தை அனுப்ப இந்தியா திட்டமிட்டுள்ளது. இங்கு ஈலியம் தனிமங்கள் இருப்பதா என்பதை ஆராய்வதற்காக இந்த சந்திராயன் விண்கலத்தை அனுப்ப இந்தியா திட்டமிட்டுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் தின விழா நடைபெற்ற இடம் டெல்லி. இந்த விழாவில் சூரிய ஆற்றல் திட்டத்தை, அதாவது சோலார் சர்க்கா மிஷன் திட்டத்தை, குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்தார். அதேபோல் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் புதிய இணையதளமான உதயம் சகி என்ற இணையதளத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்தார். மேலும் சம்பர்க் இணையதளத்தையும் தொடங்கி வைத்துள்ளார் ராம்நாத் கோவிந்த். சம்பர்க் இணையதளம் என்பது திறமையானவர்கள் மற்றும் திறன்மிக்கவர்களை எதிர்நோக்கும் தொழில் நிறுவனங்களை இணைக்கும் பாலமாக இந்த இணையதளம் திகழும். மத்திய சிறு குறுந்தொழில் துறை அமைச்சர் கிரிராஜ் சிங், எஸ்பிஐ வங்கி வெளிநாடுகளில் உள்ள 6 கிளைகளை மூடியுள்ளது. எஸ்பிஐ வங்கி வெளிநாடுகளில் உள்ள 6 கிளைகளை மூடியுள்ளது. வெளிநாடுகளில் மிக அதிக கிளைகளை கொண்ட வங்கி எஸ்பிஐ வங்கி தற்போது 36 நாடுகளில் 190 கிளைகளை செயல்படுத்தி வருகிறது. 2018 உலகின் செலவு மிகுந்த நகரங்கள் பட்டியல். இந்த பட்டியலை அமெரிக்காவின் மெர்சர் என்ற நிறுவனம் வெளியிட்டது. உலகின் செலவு மிகுந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் ஹாங்காங் நகரம் சீனா, இரண்டாவது நகரம் டோக்கியோ ஜப்பான், 3வது நகரம் ஜூரி சுவிட்சர்லாந்து, 4வது நகரம் சிங்கப்பூர். இதில் இந்தியாவின் அதிக செலவு மிகுந்த நகரங்கள் பட்டியலில் 55வது இடத்தில் மும்பை இடம்பெற்றுள்ளது. 103வது இடம் டெல்லி, 144வது இடம் சென்னை, 170வது இடம் பெங்களூர், 182வது இடம் கொல்கத்தா. 2018 உலகில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடம், ஆப்கானிஸ்தான் 2வது இடம், சிரியா 3வது இடம், சோமாலியா 4வது இடம், சவுதி அரேபியா 5வது இடம், பாகிஸ்தான் 6வது இடம். 2018 உலகில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடுகள் பட்டியலில் முதலிடம் இந்தியா வகிக்கிறது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு செய்தியாகும். இந்த பட்டியலை வெளியிட்டுள்ள அமைப்பு இங்கிலாந்தைச் சேர்ந்த தாம்சன் ராய்டர்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு. ரிம்பேக் 2018 கடற்படை போர் பயிற்சி, அதாவது ரிம் ஆஃப் பசிபிக், உலகின் மிகப்பெரிய பன்முகத்தன்மை வாய்ந்த கடற்படை பயிற்சி ஜூன் 27 ஹவாய் தீவில் தொடங்கியுள்ளது. இதில் இந்தியா உட்பட 26 நாடுகளின் கடற்படைகள் 2 மாத கால பயிற்சியில் ஈடுபட உள்ளன. பாஸ்போர்ட் சேவா என்ற புதிய செயலியை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அறிமுகப்படுத்தினார். ஸ்மார்ட் இந்தியா ஏகத்தான் 2018 நடைபெற்ற இடம் ராஜஸ்தான் மாநிலம் பிலானியில் உள்ள அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் மத்திய மின்னியல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்றது. இந்த ஸ்மார்ட் இந்தியா ஏகத்தான் 2018 போட்டியில் சென்னையைச் சேர்ந்த KCJ இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களுக்கு முதல் பரிசு கிடைத்தது. சூரியசக்தி கிசான் யோஜனா திட்டம் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் குஜராத். இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா, விவசாயிகள் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு தானே உற்பத்தி செய்து கொள்ள தொடங்கப்பட்டுள்ள ஒரு திட்டமாகும். இந்தியாவின் முதல் பழங்குடி ராணி என்ற பெருமையை பெற்றவர் பல்லவி துருவா, ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர். இந்தியாவின் முதல் பழங்குடி ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பல்லவி துருவா, ஒடிசா மாநிலம். நாட்டின் மெட்ரோ ரயில் அமைப்புகளின் தரத்தை நிர்ணயிக்க ஸ்ரீதரன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீதரன் அவர்களை மெட்ரோ மனிதர் என்று அழைக்கப்படுவார். மலையற்ற வீரரான
கௌதம் கஞ்சிலால் காலமானார். இவர் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த கல்கத்தா நகரைச் சேர்ந்தவர். மலையற்ற வீரரான கௌதம் கஞ்சிலால் காலமானார். 2018 உலக உணவு பரிசை பெற்றவர்கள் டாக்டர் அடாட் மற்றும் டாக்டர் நபாரோ. 2018 உலக உணவு பரிசை பெற்றவர்கள் டாக்டர் அடாட் மற்றும் டாக்டர் நபாரோ. 2018 கெர்ரி வெபர் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடர் நடைபெற்ற இடம் ஹாலே நகர், ஜெர்மனி. இந்த கெர்ரி வெபர் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரை வென்றவர் குரோஷியாவின் போர்னா கோரிச். இந்த தொடரில் இறுதி ஆட்டத்தில் தோல்வி கண்டவர் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் பெட்ரர். 2018 கெர்ரி வெபர் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடர் நடைபெற்ற இடம் ஹாலே நகர், ஜெர்மனி. இந்த சர்வதேச டென்னிஸ் தொடரில் பட்டம் வென்றவர் குரோஷியாவின் போர்னா கோரிச். இதில் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தவர் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த ரோஜர் பெட்ரர். 2018 உலன்பட்டார் கோப்பை குத்துச்சண்டை போட்டி நடைபெற்ற இடம் மங்கோலியா. இதில் இந்தியாவைச் சேர்ந்த மந்தீப் ஜங்க்ரா 69 கேஜ் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். 2018 உலன்பட்டார் கோப்பை குத்துச்சண்டை போட்டி நடைபெற்ற இடம் மங்கோலியா. இதில் இந்தியாவைச் சேர்ந்த மந்தீப் ஜங்க்ரா 69 கேஜ் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். 2018 உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி நடைபெறும் இடம் சாக்லேட் நகர், அமெரிக்கா. இதில் அபிஷேக் வர்மா தனிநபர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதே அபிஷேக் வர்மா மற்றும் சுரேகா வென் கலப்பு பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றார். 2018 உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி நடைபெறும் இடம் சாக்லேட் நகர், அமெரிக்கா. அபிஷேக் வர்மா தனிநபர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதேபோல் அபிஷேக் வர்மா மற்றும் சுரேகா வென் கலப்பு பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றார். 58 தேசிய சீனியர் தடகள போட்டி நடைபெறும் இடம் ஒடிசா மாநிலம். 58 தேசிய சீனியர் தடகள போட்டி நடைபெறும் இடம் ஒடிசா மாநிலம். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் தினம் June 27. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் தினம் June 27. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸை பிரிண்ட் அவுட் எடுக்க நினைச்சா ஒலிம்பியா TNPSC அகாடமி current affairs.blogspot.in என்ற இணையதளத்துக்கு சென்று பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.